Hi friends, we will see how pizza is made. First, we will activate the yeast. We will add 1 teaspoon sugar. Now, 1 teaspoon yeast வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes அப்படியே விட்டுறமா yeast அப்பதான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ yeast நல்லா ஆக்டிவேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிடலாம் பீசாவுக்கு. பவுல்ல 2 கப் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து 1 teaspoon salt வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 tablespoon oil add panikkalam. Idu nalla mix panirna. Yeast activate panirukomilla adu vandu add panikkalam. Nalla chapati ki maavu pesira maadhiri nalla aluthi aluthi pesinga. பவுல்ல கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு பீசா மாவு வந்து உள்ள வச்சிரலாம். இது மாதிரி கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு உள்ள வந்து மாவு ட்ரை ஆகாத அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இது 2 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுறலாம். அப்பதான் மாவு வந்து நல்லா டபுள் ஆகும். க்ளோஸ் பண்ணி வெச்சிருங்க. இப்போ 2 hours ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க மாவு அப்படியே டபுள் ஆயிருக்கு. இப்போ பீசா பிளேட்ல நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். அவன வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பீசா பிளேட்ல மாவு வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ பீசா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிரீன் கேப்சிகம் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் yellow capsicum. நெக்ஸ்ட் red capsicum. அப்புறம் ஆனியன். கொஞ்சம் corn. Black olives. இது மேல கொஞ்சம் சீஸ் வந்து தூவி விட்டுறோம். நம்ம எவ்வளவு அதிகமா சீஸ் ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு பீசா வந்து நமக்கு சீஸியே கிடைக்கும். இப்ப கன்வெக்ஷன் மோட்ல 200 டிகிரி செல்சியஸ்க்கு 20 minutes to 25 minutes பேக் பண்ணிக்கலாம்.